இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நாலே டாபிக்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு மார்க்கெட்டில் கடைசி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிராஷ்க்கான விஷயம் உங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பட் கிளியராக என்ன மாதிரியான டாக்ஸ் எந்த டாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ரெண்டு விதமான டாக்ஸ் போட்டிருக்காங்க, அண்ட் அந்த டாக்ஸின் காரணமாக நமக்கு எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா, டாஷே பேங்க் கிரெடிட் பேங்க் மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா கிரெடிட் சுவிஸ் பேங்கோட பிரச்சனை வேற, டாஷே பேங்கோட பிரச்சனை வேற. சோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் டாஷே பேங்க்கும் கிரெடிட் சுவிஸ் அளவுக்கான ஒரு பெரிய த்ரெட் லெவல்ல இருக்கா அப்படிங்கறத பத்தியும் புரிஞ்சுப்போம். அண்ட் மூணாவது விஷயம், உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ராகுல் காந்தியோட சில பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் நடக்குது, இதன் காரணமாக ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா நெகட்டிவ்லி ஆர் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பேசுவோம். அண்ட் ஃபைனலி இந்த வீக்கோட ஒன் ஆஃப் த மெயின் ஈவெண்ட் யூஎஸ் ஓட ஜிடிபி டேட்டா ரிலீஸ் ஆக போது, அண்ட் இந்த வாரம் ஒரே ஒரு ஹாலிடே இருக்கும் போது அது எதுக்காக அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம். என்ன அழகா இருக்கு, என்ன பஸ் ஃபேஷனா அப்படின்னு கேக்குறீங்களா? கிடையாது, இதுதான் நம்ம ஃபியூச்சர். ஃபேஷன் கிடையாது, இதெல்லாம் என்ன கிழிஞ்சிருக்கு, இது என்ன ஃபியூச்சர் சொல்ல வருதுன்னு கேக்குறீங்களா? இந்த கிழிஞ்ச பக்கம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் டாக்ஸ். நம்ம கிட்ட டாக்ஸ் எல்லாம் உருவிட்டு மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிழிஞ்ச டவுசர் தான். அந்த மாதிரிதான் இப்போ மேலும் மேலும் எல்லா விஷயத்திலயும் டாக்ஸ் போட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளால பணம் சேர்த்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் புடுங்கிட்டு போயிடுறாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு இப்ப உங்க மனசுல எல்லாம் தோணும். வாங்க நம்ம நம்மளோட எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி வாக்கா இதான் நினைச்சேன், இந்த வாரம் முழுக்க சம்பவம் செஞ்சிருக்கானுங்க, இனிமேல் இருக்க போற ரெண்டு மூணு மணி நேரத்துல ஒன்னும் பெருசா செய்ய மாட்டானுங்க, மார்க்கெட்டை பார்த்தது போதும் அப்படின்ட்டு அக்கடாந்து போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு போனேன். ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன், ரெண்டே மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். அந்த ரெண்டு மணி நேரத்துல இந்த நல்லா இருந்த மார்க்கெட்டை கொண்டு போய் 131 பாயிண்ட் சரிச்சு வச்சிருக்கானுங்க. என்னடா 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 நானும் தேடி பாத்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ யூரோப்ல இன்னொரு பேங்க் கவுந்துழவ போகுது அப்படிங்கிறானுங்க, இந்தியாவில ஏதோ டாக்ஸ் போட்டேன்றானுங்க, என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத எனக்கு புரியல. சரி இந்த யூரோப் மேட்டர் கூட நம்ம வந்து பழசுன்னு விட்டுருவோம், இந்தியாவில அப்படி என்ன விஷயம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு அதை தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். ரெண்டு டாக்ஸ் போட்டிருக்காங்க, அதுவும் முக்கியமா ஒரு இடத்துல நம்ம எங்க சம்பாதிக்க முடியுமோ அந்த இடத்துல பெரிய டாக்ஸ் போட்டுருக்காங்க. சோ அந்த ரெண்டு டாக்ஸ் விஷயத்துல மொதல் டாக்ஸ் விஷயத்தை பார்ப்போம். இங்க போட்டுருக்கு பாருங்க, நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரிமூவ்ஸ் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கிவன் டு டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். சோ இந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன், ஈக்விட்டி விஷயத்துல எந்த விதமான டாக்ஸும் ரைஸ் பண்ணல, பட் மியூச்சுவல் ஃபண்ட்லயே பல டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்துல டாக்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த மாதிரியான டாக்ஸ் ரைஸ் அப்படிங்கறத நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நீங்க டெப்த் மியூச்சுவல் ஃபண்டோட இன்கம் டாக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஆஸ் ஆஃப் நவ இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 3 வருஷத்துக்குள்ளார ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பணத்தை வெளியெடுக்கிறோம்னு வைங்களேன், நம்ம எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல உட்காந்துருக்கோமோ, இப்போ 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் ஸ்லாப்புக்குள்ள உட்காந்துருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ், 30 லட்சம் ரூபாய் டாக்ஸ் ஸ்லாப்ல உட்காந்துருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆகும். ஆனா அதுவே நம்ம 3 இயர்ஸ்க்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு 20% டாக்ஸ் மைனஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் போடுவாங்க. இது என்னப்பா எனக்கு புரியலையே, இது என்ன மைனஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ், இது என்ன வார்த்தை இண்டெக்ஸேஷன் அப்படின்னு பல பேருக்கு புரியாம இருக்கலாம். இந்த இன்கம் டாக்ஸ் விஷயத்துல நீங்க இந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்க வேண்டியது, இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 1990ல 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு 2023 இல்லையா, 2023ல நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு 1990ல வாங்கின வீடு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் அப்படிங்கிற வேல்யூவேஷனுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன வருது, இந்த 33 இயர்ஸில் உங்களுக்கு 90 லாக் ரூபீஸ் ப்ராஃபிட் வருது. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸேஷன் முறை அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த 90 லாக்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது இல்லையா, அதுலேருந்து டோட்டலாக டாக்ஸ் வராது, ராதர் இந்த 33 இயர்ஸில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அதே 10 லட்சம் ரூபாய் ஒரு 30 ஆர் 40 லாக் ரூபீஸ் வேல்யூ, அதனால உங்களுக்கு மொதல் இருக்கிற 30 ஆர் 40 லாக்ஸ்க்கு எந்த விதமான டாக்ஸேஷனும் கிடையாது, பேலன்ஸ் இருக்கிற ஒரு 50 லாக்ஸ்க்கு மட்டும் தான் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் தான் 20% டாக்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ பேசிக்கா நீங்க அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களே அந்த 10 லட்சம் ரூபா, இன்னைக்கு அக்கார்டிங் டு இன்ஃபிளேஷன் பணவீக்கம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விலை உயரணுமோ அந்த அளவுக்கு உயர்ந்துட்டு அதுக்கு மேலே எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்குதோ, இப்போ அந்த 10 லட்சம் ரூபா ஒரு 30-40 லட்சம் ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைச்சது அந்த 60 லட்சம் ரூபா, அந்த 60 லட்சம் ரூபாய்க்கான டாக்ஸ் உங்களுக்கு 20% போடுறாங்க அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் போகும் இல்லையா. சோ அதுதான் இண்டெக்ஸேஷன்கான பெனிஃபிட், புரியுதா? இப்போ உங்களுக்கு
அந்த 90 lakhs டோட்டலா வந்து 20% டாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 18 லட்சம். ஆனா 20% மைனஸ் இண்டெக்ஸேஷன் பண்ணனால உங்களுக்கு அந்த இன்ஃபிளேஷன் ஒரு 6 lakhs கணக்கை உங்களுக்கு குறைச்சிருச்சு. ஏன்னா இப்ப மதிப்பீடு எடுக்கிறதே அந்த இன்ஃபிளேஷனை கட் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிற 60 lakhs ஆர் 50 lakhs ப்ராஃபிட் அக்கார்டிங் நம்ம கணக்கு எடுத்தது. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் ஜி அப்படின்னா, இப்போ நீங்க ஷார்ட் டேர்ம்ல டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை வித்தாலும் சரி இல்ல லாங் டேர்ம்ல டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை வித்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் நீங்க எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணாலும் நீங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிறீங்களோ அதே டாக்ஸ் ஸ்லாப்ல தான் உங்களுக்கு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வந்த ப்ராஃபிட்ல டாக்ஸ் கட் பண்ணப்படும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க அந்த வீடை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் விக்கிறீங்க அப்படின்னா அந்த 90 லட்சம் ரூபாய்க்கும் நீங்க இன்னைக்கு என்ன டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிறீங்களோ அந்த டாக்ஸுக்கு அக்கார்டிங் தான் கட் பண்ணப்படும். ராதர் இன்ஃபிளேஷனை கவுண்ட் பண்ணப்படாது. அந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற முன்னாடி கிடைச்சிருந்த ஒரு அட்வான்டேஜ் பெனிஃபிட் டிஸ்கவுண்ட் இன்னைக்கு நமக்கு கிடைக்காது. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமா அட்வான்டேஜ் கொண்டது. முன்னாடி இந்த இண்டெக்ஸேஷனை கட் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து எஃப்டியில கிடையவே கிடையாது. எஃப்டியில உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக ப்ராஃபிட் வருதோ ஆர் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது நீங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த டாக்ஸ் ஸ்லாப்க்கு அக்கார்டிங் கட் ஆகும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஃப்டிக்கும் அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்தது. அதனால நிறைய பணம் கொண்டவர்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தாங்க. அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல யார் யாருக்கெல்லாம் நாலேஜ் இருந்ததோ அவங்க எல்லாம் எஃப்டியில போடுறதுக்கு பதிலா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சோண்டு ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் எஃப்டியை விட நல்ல பணம் நமக்கு இன்கம் டாக்ஸ்ல பெரிய டிஸ்கவுண்ட் இண்டெக்ஸேஷன் மாதிரியான டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால நமக்கு சேவ் ஆச்சு. அது இனிமேல் ஃபியூச்சர்ல யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல ஸ்பெசிபிக்கா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இனிமேல் ஃபியூச்சர்ல இல்லாம போனாலும் போய்விடலாம். ஏன்னா இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசிக்கலி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு வர்ற பெனிஃபிட் எஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டா இருக்கும், இல்லைனா கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஹெவி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்காது. சோ அதன் காரணமாக இனிமேல நிறைய பேர் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடாம எஃப்டியில போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதன் காரணமாக பேங்கிங்க்கு நிறைய டெபாசிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பேங்கிங் செக்டருக்கு இது வந்து ஒரு குட் திங். பட் அதே சமயத்துல இந்த ஏஎம்சி கம்பெனிஸான HDFC, ஆதித்ய பிர்லா, UTI, நிப்பான் அசெட் இவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பேட் நியூஸ். சோ இந்த வகையில நம்ம எந்த இடத்துல நம்மளால முன்னாடி பணம் சேர்த்திட்டு இருந்த முடியுதோ டாக்ஸ் கம்மியா கட்டிட்டு இருந்தோமோ அதையும் முடிச்சு கட்டி நம்மளை மேலும் ஒரு ஓட்டாண்டி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதிகப்படியாக டாக்ஸ் கட்டி கொண்டிருக்கிறோம். அண்ட் இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி STT ஹைக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல. சோ இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் விஷயத்துல இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அரௌண்ட் 25% ஹைக் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம 1 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எங்க 1700 ரூபாய்க்கான டாக்ஸ் முன்னாடி போட்டிருந்தாங்களோ 2100 ரூபாய்க்கான டாக்ஸ் அரௌண்ட் 23-25% ஹையர் டாக்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல எங்க 1000 ரூபீஸ் அப்படின்னு டாக்ஸ் விழுந்துட்டு இருந்ததோ அங்க 1250 ரூபீஸ் டாக்ஸ். அதாவது 1 கோடி டிரான்சாக்ஷன் செய்யும் மக்களுக்கு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல 1 கோடி எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஆக்சுவல் டோட்டல் டேர்ன் ஓவரா அட்லீஸ்ட் 5 crores ஆவது வச்சிருப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல மேனேஜ் பண்றதுக்காக. சோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட். இது இந்த 250 ரூபாய் அண்ட் 400 ரூபாய் ஏறினதுனால யாரோட குடிமுழுக போறதும் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது இதுல டாக்ஸ் போட்டது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இதன் மூலமா அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், மிடில் கிளாஸ் மக்கள் அண்ட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கறனால அவங்களுக்கு இந்த டாக்ஸ் போடுறதுனால எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மிடில் கிளாஸ் மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள், ஆர் லோவர் மிடில் கிளாஸ் மக்கள், ஆர் லோவர் கிளாஸ் மக்கள், இந்த விஷயத்துல யார் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களை பெருசா பாதிக்காது. பட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட டாக்ஸ் கண்டிப்பா நமக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து தூக்கின மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் டாபிக், ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு இந்த டாஷே பேங்க், இந்த டாஷே பேங்கோட ப்ராப்ளமும் ஒரு கிராஷ் ஆனதுக்கான ரீசன் தான். டாஷே பேங்க் அன்னைக்கு அரௌண்ட் 11% மார்க்கெட் ஓபனா இருக்கும் போது கிராஷ்ல இருந்தது. யூரோப் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் போது அரௌண்ட் 8-9% க்ளோசிங் முடிஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு ஏன் டவுன்ஃபால் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது வந்து ஆஃப்டர் கிரெடிட் சியூஸ் மறுபடியும் இன்னொரு பேங்க் வந்து இந்த மாதிரி டவுன்ஃபால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பயப்படலாம். பட் இந்த டவுன்ஃபால்க்கும் கிரெடிட் சியூஸோட டவுன்ஃபால்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டவுன்ஃபால் எதனால ஆச்சு அப்படின்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ல ஆஸ் ஆஃப் நோ ஒரு பேங்கிங் ஃபியர் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்லயும் நிறைய சின்ன பேங்க்ஸ் எல்லாம் அன்சேஃபா தான் இருக்கு. சோ
இந்த மாதிரி சமயத்துல ஏதோ ஒரு விஷயம் பேங்க் ரிலேட்டட் கொஞ்சம் நெகட்டிவா வந்துட்டாலும் நெகட்டிவா அது ரொம்ப பார்க்கப்படுது. ஓகே, சோ நான் இந்த விஷயத்தை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து இந்த இன்சூரிங், இட்ஸ் பாண்ட்ஸ், ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட், இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் விஷயம் எல்லாம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாம சிம்பிள் லாங்குவேஜ்ல இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் எடுத்து வைப்பாங்க இன்சூரன்ஸ் வகையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நம்மளோட ஃபியூச்சருக்காக இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து 20 வயசுல நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்மளோட மெடிக்கல் இன்சூரன்ஸ், நம்மளோட இன்னும் பல்வேறு தரப்பான இன்சூரன்ஸ்லாம் எடுத்து நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா. அண்ட் நம்ம சின்ன வயசுல வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கும் போது என்ன ஆகும், நம்ம இன்சூரன்ஸோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியான விலையில இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் இன்னும் லாங்கர் லைஃப், அண்ட் ஆல்சோ நம்ம இன்னும் ரொம்ப ஹெல்த்தியராக இருப்போம் அப்படிங்கிறதன் காரணமாக நம்ம ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்க 20 வயசுக்கு அப்புறம் 40 வயசுல போய் இன்சூரன்ஸ் எடுத்து பாருங்க, உங்களோட ப்ரீமியம் இன்னும் அதிகமாயிரும். ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு, உங்களோட ஹெல்த்துக்கான ரிஸ்க்கும் இன்னும் அதிகமாயிருச்சு அப்படிங்கறதுனால. அதுவே நீங்க 60-65 வயசுல போய் பாருங்க, உங்களோட ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா உங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி நம்ம 70-75 வயசுலாம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் ரொம்ப 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 ஹை லெவல் ஆயிரும். ஏன்னா நம்மளோட லைஃப் டோட்டல் ரிஸ்க்ல தான் இருக்கும். நம்ம நம்மளோட இன்னும் நம்ம எத்தனை வருஷம் இருப்போம் அப்படிங்கறது கேரண்டியா கிடையாது சுத்தமா இல்லையா. சோ அதே மாதிரிதான் இப்ப டாஷே பேங்கோட சிச்சுவேஷனும். இப்போ டாஷே பேங்கோட அந்த வருஷம் வருஷம் அவங்க போடுற இன்சூரன்ஸ் ஆர் அந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியம் ரொம்ப ஹையர் சைட்ல போயிருச்சு. ஏன் போயிருச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி பேங்க்ஸோட நிறைய ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அண்ட் டாஷே பேங்க்குக்கும் எப்படி கிரெடிட் சுவிஸ் பேங்க்ல வந்து நிறைய டெப்ட் இருந்ததோ, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கிரெடிட் சுவிஸ் அளவுக்கு ஹியூஜான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பட் மோஸ்ட்லி இன்னைக்கு டாஷே பேங்க்ல இருக்கிற சிச்சுவேஷன், இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டம்ல ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு ஃபியர் இருக்கிறதன் காரணமாக தான் இந்த மாதிரி அவங்களோட இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் ரொம்ப ஹையர் லெவல்ல போயிருச்சு அப்படிங்கறதான் என்னோட ஒபினியன். இதுவும் சீரியஸான சிச்சுவேஷன் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மேபி கிரெடிட் சுவிஸ் அளவுக்கான இது மோசமான சிச்சுவேஷன் கிடையாது, சமாளிக்கப்படும் அப்படிங்கறதான் என்னோட ஒபினியன். கிரெடிட் சுவிஸ் வந்து எப்படி யூபிஎஸ் வாங்கிட்டாங்களோ அந்த மாதிரி டாஷே பேங்க் அந்த ஒரு நிலைமைக்கு போயிடாது, ஆர் டிஃபால்ட் ஆகிற நிலைமைக்கும் போவாது அப்படிங்கறது என்னோட ஒபினியன். பட் இன்சூரன்ஸ் பிரைஸ் ஆஸ் ஆஃப் நோ டோட்டல் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம் இந்த வேர்ல்ட்லயே வந்து சரியா இல்லாததன் காரணமாக டாஷே பேங்கோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப ஹையரா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50-60 ரூபாய் இருந்த இடத்துல இன்னைக்கு அரௌண்ட் 200-250 ரூபாய் அளவுக்கான ப்ரீமியம் போயிடுச்சு ரொம்ப ஷார்ட் கேப் ஆஃப் டைம்ல. சோ அதே மாதிரிதான் இந்த ஆர்டிகலையும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சில வாரங்கள், பேங்கிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். அண்ட் இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ட்ரபிள் கிரெடிட் சுவிஸ்ல இந்த மாதிரி கிடையாது. இது ரேதர் ஒரு ஃபியர் இன்டியூஸ்டு ட்ரபிள் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நிறைய பேங்க்ஸ்ல வேர்ல்டு வைட்ல போயிட்டு இருக்கிறதுனால காஸ் ஆன ஒரு ட்ரபிள் தான். இது வந்து மேனேஜ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. லெட்ஸ் சி குளோபல் பேங்கிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எந்த மாதிரியான சிச்சுவேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, சி அமெரிக்கன் மார்க்கெட் வந்து டாஷே பேங்க் அவங்களுமே ரியாக்ட் பண்ணாங்க தான். அவங்களோட மார்க்கெட் ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல தான் ஓபன் ஆச்சு, பட் க்ளோசிங் ஆக தெரியும் நினைக்கிறேன் இதனால மார்க்கெட்ல ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா பாசிட்டிவ்லியா இருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்ல ரொம்ப ஆவரேஜான ஒரு க்ளோசிங் தான் 0.41% ஏஜ்க்கான க்ளோசிங் தான் சோ இதன் காரணமாக மேபி இந்தியன் மார்க்கெட்ல பெரிய அளவு ஷாக் ஃபர்தர் இருக்காது அண்ட் மண்டே அன்னைக்கு ஒரு நியூட்ரலா எப்பவும் போல ரொம்ப போரிங்கா 50 பாயிண்ட் அப் 50 பாயிண்ட் டவுன் அப்படின்னு ஆவரேஜா ஒரு மூமெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒபினியன
தான். எதனால அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு பக்கம் 2024 நம்ம கண்ட்ரில எலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதன் காரணமாக பிஜேபி ராகுல் காந்திய கார்னர் பண்றாங்க, அதே மாதிரி காங்கிரஸ் அதானிய கார்னர் பண்றாங்க. இப்ப வந்து எப்படி சண்டை நடக்கும் அப்படின்னா, அவங்க இவங்க மேல கை காட்ட, இவங்க அவங்க மேல கை காட்ட அப்படிங்கிற மாதிரி தான் சண்டை நடக்கும். சோ இதனால பினான்ஸ் செக்டருக்கு என்ன ட்ரபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இப்ப வந்து இதை வந்து ஒரு வீட்டுல நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வீட்டுல பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லன்னு வந்து நீங்க வீட்டுல வந்து ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, அடுத்த வாரம் வெளியே போலாம், அடுத்த வாரம் ஜாலி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை, எந்நேரம் பார்த்தாலும் சண்டையே நீங்க போட்டு இருக்கீங்க. உங்களால அந்த சண்டையை தவிர மற்ற விஷயங்கள்ல போக்கஸ் பண்ண முடியுமா? வீட்டுல பசங்க எப்படி படிக்கிறாங்க, இல்ல நம்ம அடுத்த வாரம் நம்ம ஜாலியா வந்து வெளியே போறோம், டூர் எல்லாம் அடிக்க போறோம், நம்ம ஃபேமிலிக்கு வந்து நிறைய நல்ல ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, க்ரோ ஆக போறோம், இல்லனா ஏதோ ஒரு புதுசா வீடு வாங்க போறோம், அதுல வந்து நம்ம போக்கஸ்டா இருப்போமா? எதுலயுமே மைண்ட் போக்கஸ்டா இருக்காது. அந்த சண்டேல நடக்கிற ஒரு டென்ஷன்னாலையும் அந்த அப்செட்லயும் அண்ட் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன் பேட்
பேட் ஆகிட்டு போறனால அதனால நமக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமாக பிசினஸ் பாதிக்கப்படும். ஏன்னா பிசினஸ் ரிலேட்டட் முடிவுகள் நிறைய தள்ளி வைக்கப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபி காங்கிரஸ் மேல ஏதாவது தப்பு சொல்றதும் காங்கிரஸ் பிஜேபி மேல ஏதாவது தப்பு சொல்றதும் அப்படிங்கிற பாயிண்ட்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ராதர் தன் குரோத் இங்க இன்வெஸ்ட் பண்றோம் அங்க இன்வெஸ்ட் பண்றோம் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி எல்லாம் பேசாம ஆர் அதை பத்தி எல்லாம் சிந்திக்காம யார் யாரை குறை சொல்லலாம் யார் யாரை வந்து மட்டம் தட்டலாம் அப்படிங்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் போச்சு டைம் போச்சு அப்படின்னா தென் இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி. இது ஒன்று. இது வந்து என்னதோ ஒரு டெம்பரரி ஃபேஸா இருந்தாலுமே ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இப்படியே போச்சு அப்படின்னாலும் அது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது அதனால அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே ஃபைனலி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி யூஎஸோட ஜிடிபி இந்த வாரம் வருது அப்படின்ட்டு அண்ட் ஒரு ஹாலிடே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாலிடே என்னத்துக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராம் நவமி 30ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஹாலிடே. எனக்கு தெரியல சவுத் இந்தியாவில் அது மெயினாக தமிழ்நாட்டில் ராம் நவமிக்காக ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கான்ட்டு பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹாலிடே. அண்ட் இன்னொன்று யூஎஸோட ஜிடிபி பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா அப்படிங்கிறது இங்கே பேச்சே கிடையாது. யூஎஸோட ஜிடிபி மீட்டிங் 30ஆம் தேதி இருக்கு. இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ரிசல்ட் ஃபோர்காஸ்ட் வச்சிருக்காங்களோ அதை டச் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இல்லை அப்படின்னா என்ன ஃபோர்காஸ்ட் வச்சிருக்காங்களோ அதுவே ரொம்ப குறைவாக தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சரி ஒன்னே கண்ட்ரியில் குரோத்துக்கான விஷயத்தை பார்க்கணும் இல்லைனா இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்துறதுக்கான விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு யூஎஸ்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்க குரோத்துக்கான விஷயத்தில் அவங்க சுத்தமாக கான்சென்ட்ரேட்டட் கிடையாது. இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை சரி கட்டணும் அப்படின்னா குரோத் கண்டிப்பாக டிக்ளைன் தான் ஆகும் ஃபார் டெம்பரரி பேசிஸ் ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் சரியாயிருவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ ஜிடிபிஆர் குரோத்துங்கிற விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் யூஎஸ்ல பார்க்க முடியாது. ஸோ நாட் மச் ஆஃப் அ பாசிட்டிவ் சைன் இதன் மூலமாக வந்து மார்க்கெட் ஏதாவது ரிவைவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ பிகாஸ் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது தான் முதல் டார்கெட்டாக இருக்குது யூஎஸ்ல. ஓகே அவ்வளோதான். இனி ஃபர்தர் என்கிட்ட எதுவும் கிடையாது ஆட் ஆன். ஓகே அவ்வளோதான். இனி ஃபர்தர் என்கிட்ட எதுவும் கிடையாது ஆட் ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒப்பீனியன் தான். எந்த விதத்தையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயம் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஒன் டிஷன் அடங்க என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.